ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்க் சர்வே லெவலோட இன்னொரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு எதுவும் கேட்டிங்கன்னா, ஒரு டேமிங் கண்ண வீடியோ தான் கைஸ். அப்படி என்ன டைனோ நம்ம டேம் பண்ண போகிறோம்னா, நீங்கள் ஏற்கனவே தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி டேம் பண்ண போகிற அனிமல் டிப்ளோடாக்கஸ். ஸோ இவனை நம்ம டேம் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ஆர்க் வீடியோஸ் போகும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டிப்ளோடாக்கஸை டேம் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே கேஸ், டிப்ளோடாக்கஸ் வந்து ஒரு ஹெர்பிவோர். ஸோ நீங்கள் அவனுக்கு கிராப்ஸ் கொடுக்கலாம், இல்லை பெரிஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிபிள் கொடுத்து டேம் பண்ண போகிறீங்கன்னா, இவன் என்ன கிபிள் விரும்பி சாப்பிடான்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்ரோட கிபிள் விரும்பி சாப்பிடுவான். ஸோ லிஸ்ட்ரோட கிபிள் செய்ய என்னென்ன பொருள், அதுக்கான ரெசிபி நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி விட்டுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்ரோட எக் தேவைப்படும், ராக்கெரை தேவைப்படும், மொஜோபெரி தேவைப்படும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமேட் ஜெர்க்கி தேவைப்படும், அண்ட் ஃபைபர் வாட்டர் ஸ்கின் போட்டு குக்கிங் பாட்டில் பொறுத்த வரைக்கும் 30 seconds வெயிட் பண்ணும். அதுவே இண்டஸ்ட்ரியல் குக்கரை பொறுத்த வரைக்கும் 1 or 2 seconds நம்மளுக்கு கிபிள் மேக் ஆகி வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி இவனுக்கான கிபிள் மேக் பண்ணுறது. அண்ட் இவனுக்கான லிஸ்ட்ரோட எக்கும் ஈஸியாகவே கிடைக்கும், பட் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்க தேவையில்ல. ரொம்ப ரொம்ப சின்ன அனிமல், நம்மளை வந்து அட்டாக் பண்ணால் நம்ம ஈஸியாக கில் பண்ணிடலாம். பட் இவனோட எக் நீங்கள் எடுத்திங்கன்னா, இவன் நம்மளை மேலே கோவப்பட்டு நம்மளை அட்டாக் பண்ண வரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, இவனுக்கான கிபிள் 30 seconds வெயிட் பண்ணி இவனோட கிபிள் மேக் ஆகி வந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக டிப்ளோடாக்கஸை டேம் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் டிப்ளோடாக்கஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக டேம் பண்ணலாம் கைஸ். ஒன்று பேசிவ் டேமிங்கும் இருக்குது, அண்ட் அன்கான்ஷியஸ் பண்ணி டேம் பண்ணுறதும் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான டேமிங் மெத்தடையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு விதமான டேமிங் மெத்தடையும் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு, இந்த ரெண்டு விதமான டேமிங் மெத்தடில் எந்த டேமிங் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு எந்த டேமிங் மெத்தடில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பேசிவ் டேமிங்கும் பண்ணியிருக்கும், அண்ட் அன்கான்ஷியஸ் பண்ணி டேம் பண்ணுறதும் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பேசிவ் டேமிங் வந்துடும், அதுக்கப்புறம் அவனை நம்ம பேஸுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம வயலில் போய் தேடி இன்னொரு ஒரு ஹை லெவலில் இருக்கிறது மேல் அண்ட் ஃபீமேலாக பார்த்து பிடிச்சிட்டு வந்தோம்னா, அதுக்கடுத்தது இவங்களை ப்ரீட் பண்ணி அவனுக்கான குட்டி எப்படி இருக்குது, அந்த குட்டிக்கான ஸ்டாட்ஸ்லாம் பார்த்துலாம் கைஸ். அண்ட் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேசிவ் டைமிங். ஸோ நான் இவனை எங்கே பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, கிரிஃபன் மவுண்டனும் ரெட் வுட்ஸும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு சின்ன ரிவர் மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல தான் நான் இவனை பார்த்தேன். ஸோ இவன் கிட்டத்தட்ட லெவல் 17 நினைக்கிறேன், லெவல் 17 or 15 something ஒரு மேல். ஸோ இவனை வந்து நம்ம பேசிவ் டைமிங் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹார்ட் பாரில் வந்து ஸ்மூத்திங் பம் அண்ட் கிபிள் வச்சாச்சு. கிட்ட போனதுக்கப்புறம் ஸ்மூத்திங் பம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு லிஸ்ட்ரோட கிபிள் கொடுத்தது, அடுத்த செகண்ட்லேயே வந்து டேம் ஆகிட்டா லெவல் 25. ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல லெவல்லையே டிப்ளோடாக்கஸ் கிடச்சிருச்சு. ஸோ இவனை இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக பேஸுக்கு போயிடலாம். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்கான்ஷியஸ் பண்ணி டேம் பண்ணுற வீடியோக்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ லெவல் 12 ஒன்று பார்த்துருக்கேன், லெவல் 14 ஒன்று பார்த்தாங்க. ஸோ அவனை நான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆறு அடிச்சிருந்தேன்னா அவன் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிருப்பான். பட் அவனை அன்கான்ஷியஸ் பண்ண முடியல. அவன் கிட்டத்தட்ட 500 and 5300 kல இருந்தான் டோர்பர். இவனுக்கு வந்து 4K மேலே இருக்குது, 4500 something இருக்குது. ஸோ இவனை ஈஸியாக நீங்கள் வந்து அன்கான்ஷியஸ் பண்ணிட முடியும். பிகாஸ் இவன் நம்மளை அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெச்பிலாம் அந்தளவுக்கு இவனை நம்ம அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெச்பிலாம் அந்தளவுக்கு புரியாது. ஸோ இவன் வந்து புஷ்பேக் அட்டாக் மட்டும் தான் பண்ணுவான், நம்மளை தள்ளி மட்டும் தான் வீடு வேண்டாம் தவிர நம்மளை அட்டாக்லாம் பண்ண மாட்டான். பட் இவனை நீங்கள் அன்கான்ஷியஸ் பண்ணுற இடத்துல தெரிசினோசரஸோ இல்லை ஸ்பைனோசரஸோ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இவன் பக்கத்தில் தெரியும் இருக்குது, ஸ்பைனோ இருக்கும். ஸோ அதனால் நான் மேலேருந்து அடிச்சு அட்டாக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பக்கத்தில் இருந்தாலே நம்ம மேலே கோவப்பட்டு நம்மளை அட்டாக் பண்ண வந்துடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி இவன் வந்து அன்கான்ஷியஸ் ஆக போகிறான். கிட்டத்தட்ட 4K டோர்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 50 ட்ரங்கரஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-38 தான் வச்சுருக்கேன். மிச்சம் இருக்கிற ஒரு 18-12 நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம். ஸோ லெவல் 12 ஃபீமேல். ஸோ இவனையும் அன்கான்ஷியஸ் பண்ணியாச்சு. இவனுக்கும் ஸ்மூத்திங் வாங்க வச்சு அண்ட் கிபிளில் வச்சிடலாம் கேஸ். நீங்கள் கிராப்ஸோ இல்லை வெஜிடபிள் கிராப்ஸ் ஆல் பெரிஸ் கூட நீங்கள் கொடுத்து கூட டேம் பண்ணலாம். பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இவன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிபிளே வந்து டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, அதை ஸ்மூத்திங் மேம் கொடுத்தீங்கன்னா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி இவன் டைம் ஆகி முடிச்சிடட்டும். இவனையும் எங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக பேஸுக்கு போயிட்டு இவனை வந்து டெலிபோர்ட் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கான சேடல் எந்த லெவலில் அன்லாக் ஆகும் அதெல்லாம் பார்த்தலாம். ஃபைனலி இவன் வந்து டைம் ஆகி முடிச்சுட்டான். இப்போ வந்து லெவல் 17 நினைக்கிறேன். ஸோ 12 to 6 18 தான் வரணும். பட் இவனுக்கு நம்மளுக்கு ஒரு லெவல் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ பரவாயில்ல, சரி ரைட், நம்ம பேஸுக்கும் வந்தாச்சு, அவனை வந்து டெலிபோர்ட்டும் பண்ணியாச்சு கைஸ். இவனுக்கான சேடல் எந்த லெவலில் நம்மளுக்கு அன்லாக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்கிராம்ஸில் போய் டிப்ளோன் டைப் பண்ணிங்கனாலே போதும் வந்துடும். இவனோட சேடல் வந்து லெவல் 32 நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆகும். ஸோ நீங்கள் இவனுக்கான சேடலை வந்து நீங்கள் வந்து ஸ்மித்தியில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட இன்வென்டரில் பண்ண முடியாது. ஸோ ஸ்மித்தியில் தான் பண்ணோம். அவன் இந்த சேடல் செய்ய என்னென்ன ரிசோர்ஸ்ன்றதை நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி வர்றேன் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 200 metal கேட்குறாங்க, அண்ட் 850 height கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வுட்டு ஒரு 250 கிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்தளவுக்கு கொஞ்சம் இந்த சேடலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். எதுக்காக இந்தளவுக்கு இந்த சேடல் கேட்குறாங்கன்றதை நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கான சேடல் மேக்காய் வந்துருட்டும். அதுக்கப்புறம் இவனுக்கு போட்டி இவன் எப்படிலாம் அட்டாக் பண்ணுறான் அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஜெயிண்ட்டாக இருக்கிற
இந்த மாதிரி இந்த அளவுக்கு பெரிய அனிமல்ல எந்த அனிமலும் ஸ்பீடாக மூவ் ஆகாது. இவன் மட்டும்தான் ஸ்பீடாக ஓடுறான். இந்த ஸ்பீடாக ஓடுறதுக்காகவே இவனை டேம் பண்ணலாங்க. ஸோ இவன் அந்தளவுக்கு ஸ்பீடாக போகிறான். ஓரளவுக்கு அதாவது சின்ன சின்ன அனிமல் ஓடுறதுக்கும் அதாவது பிராண்டோ கிகா மாதிரி இருக்கிற அனிமல் ஓடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற சைஸில் அவ்வளோ பெருசாக இருக்கிறது. இவனும் அந்தளவு சைஸில் இருக்கிறான். பட் இவன் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போகிறான். அண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கு சேடலும் போட்டாச்சு. மேல் அண்ட் ஃபீமேல் பக்கத்து பக்கத்தில் நிப்பாடி இருக்கும். அடுத்தடுத்த வீடியில் இவனை ப்ரீட் பண்ணி அவனோட குட்டியையும் பார்த்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா மூவ் பண்ணாலே இவனா ஒரு வேகமாக போடுறான் பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு சூப்பராக போடுறான். அதுக்குள்ளே நைட்டாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம நார்மலாக கொஞ்சம் கிராப் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அதாவது பெரிஸ் மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு நைட்டு போய் தூங்கிட்டு வந்து இவனுக்கும் பிராண்டோக்கும் எந்த அளவுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத செக் பண்ணி பார்த்துடலாங்க. இஸ் ரொம்ப ரொம்ப சைஸ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவனோட கரெக்டாக வயிறு பகுதி வரைக்கும் வரான்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இவன் ஹைட் கம்மியாக இருந்தாலும் பிராண்டோலேருந்து ஒரு குட்டி தம்பி மாதிரி தான் இருக்கான். பிராண்டோ பெருசாக இருக்கான், அவனோட சின்னவனாக இருக்கிறான். ஸோ எப்படி பார்த்தாலும் பிராண்டோவில் பிராண்டோ கலெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு பாதியாவது கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தா இவன் அந்தளவுக்கு கலெக்டே பண்ண மாட்டேறாங்க. ரொம்ப ரொம்ப கேவலமாக தான் கலெக்ட் பண்ணுறான். இவனை வச்சு நீங்கள் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணணும்லாம் வாய்ப்பு இல்லை. அந்தளவுக்கு அதிகமாக கலெக்டும் பண்ண மாட்டேறான். நம்ம இவனை டேர்ம் பண்ணுறதுக்கு நம்ம பிராண்டோவை டேர்ம் பண்ணாலே நம்மளுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து எல்லா ரிசோர்ஸும் வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா இவனை வந்து இவனை வந்து டெய்லி பர்சூட்டில் அப்பப்போ சொல்லுவாங்க டிப்ளோடாக்கஸை டேம் பண்ணுங்கன்னு. ஸோ அதுக்கு வேணால் நீங்கள் டேம் பண்ணி வச்சுக்கலாம். பட் இவனை ரைட்லாம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. பிகாஸ் இவனோட சேடல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இவனோட சேடல் வந்து மல்டிப்ளேயருக்கு வேணால் யூஸாக இருக்குமே தவிர ஸோ சிங்கிள் பிளேயருக்கு அந்தளவுக்கு யூஸ் இல்லை கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவனுக்கான லெவல் அப் அனிமேஷன் வந்து ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கானே தவிர வேறு எந்த விதமான லெவல் அப் அனிமேஷனும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அங்கே பாருங்கள் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒரு மாதிரி லெவலப் பண்ணதுக்கப்புறம் அந்த முன்னங்காலை மட்டும் தூக்கிட்டு கீழே வச்சுட்டே இருக்கான். அது ஒரு விதமான அனிமேஷன் இவனுக்கு கொடுத்துருக்கானுங்க. அண்ட் நைட் ஆயிடுச்சு. ஸோ தூங்கிட்டும் வந்தாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிராண்டோக்கு நடுவில் எங்கே எவ்வளோ சின்னதாக இருக்கிறான் நீங்களே பாருங்கள். சைஸில் ஓரளவுக்கு வராமல் பட் கலெக்ட் பண்ணுறதுல பிராண்டோ அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்காவது கலெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அந்தளவுக்கு கலெக்ட் பண்ணல. அண்ட் இவனை வச்சு நீங்கள் எந்த வித அனிமலையும் உங்களால் அட்டாக் பண்ண முடியாது. அண்ட் இவனுக்கு மீலி டேமேஜும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது கேஸ். நம்ம பிடிக்கும் போது 178 சம்திங் இருந்தது. அந்த தான் இவனுக்கு பண்ண முடியுது. அதுக்கு மேலே பண்ண முடியல. பிகாஸ் நம்மளால் மீலி டேமேஜ் இவனுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டாமினா மூவ்மெண்ட் ஸ்பீடெலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்டாக் புஷ் பேக் அட்டாக் அதாவது நம்மளை தள்ளி தான் விடுவானே தவிர இவன் அடிக்கிறதுனால மற்ற எந்த வித அனிமல் எந்த ஒரு அனிமலுக்கும் அவனுக்கு ஹெச்பி குறையாது. ஸோ சிங்கிள் பிளேயரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு யூஸே கிடையாது. நீங்கள் மல்டிப்ளேயரை பொறுத்த வரைக்கும் இவனுக்கான சேடல் எபிலிட்டி வச்சு வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது இவனுக்கான சேடலை பொறுத்த வரைக்கும் ஒரு வேறு லெவல். இவனுக்கான சேடல் பேசஞ்சர் சேடல்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இருக்குது ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைனோஸ்லாம் ரெண்டு பேர் போகலாம், மூணு பேர். அதாவது தேப்ப ஜரல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் போகலாம் கைஸ். அதேமாதிரி கிரிஃபனில் போனால் ரெண்டு பேர் போகலான்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவனோட சேடலை மட்டும் கிட்டத்தட்ட 11 பேர் இருக்கலாம் ரைடரோடு சேர்த்து. ஸோ அந்தளவுக்கு இவனுக்கான எபிலிட்டி இருக்குது. இங்கே பாருங்கள் பேராசர் ஒன்று இருக்குது. லெவல் டூ சம்திங் தான். 320 ஹெச்பி. இங்கே பாருங்கள் அட்டாக் பண்ணால் தள்ளி தான் விடுதே தவிர அவனுக்கு ஹெச்பி குறையவே குறையாது. நீங்கள் இவனை வச்சு அட்டாக்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க, ஆசைப்படவே கூடாது. இவனை வச்சு அட்டாக்லாம் பண்ணவே முடியாது. எந்த ஒரு அனிமலாக இருந்தாலும் இவன் வந்தான்னா இவனை அட்டாக் பண்ணாங்கன்னா தள்ளி விடுவானே தவிர அவங்களுக்கு ஹெச்பிலாம் குறையாது. ஸோ இவங்களை அட்டாக்கே பண்ண மாட்டான். ஸோ இவன் வந்து ரொம்ப ரொம்ப சாதுவான அனிமல்னே சொல்லலாம். பிராண்டோ கூட டென்ஷன் வச்சுன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கும் போது நம்மளுக்கு ஹெச்பி குறையும். பட் இவன் புஷ்பேக் அட்டாக் மட்டுமே வச்சுட்ருக்கான். ஸோ அது மட்டும் தான் இவனுக்கு இருக்கிற எபிலிட்டின்னு சொல்லலாம். அதேமாதிரி கிராப்ஸ் அண்ட் வுட்டு தேர்ச்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப லோ அமௌண்ட்டில் தான் கலெக்டே பண்ணுறான். ஸோ இவனை ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறது கூட யூஸ் பண்ண முடியாது. பட் இவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுறான். அண்ட் பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறான். அதான் பிராண்டோலேருந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கான்றதுனால இவனுக்கு ரிசோர்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அதாவது உங்கள் பேஸ் பக்கத்து பக்கத்தில் இருக்குன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் லாங் டிஸ்டன்ஸாக கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக கிராஸ் பண்ணுவான். பிகாஸ் இவன் போகிற ஸ்பீடுக்கு சொல்கிறேன். அண்ட் இவனுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடையும் அண்ட் ஸ்டாமினா ஏற்றி விட்டிங்கனால போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித ரிசோர்ஸும் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ஸ்பீடாக போகிறான், நார்மலாக நடத்துகிறானா இல்லை ஓடுறானேன்னு தெரில. மூவ் பண்ணாலே இப்படி தான் போகிறான். அந்தளவுக்கு ஸ்பீடாகவே போயிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இவனுக்கு இருக்கிற எபிலிட்டிஸ்லேயே இவனுக்கோட சேடல் அண்ட் இந்த ஸ்பீடாக போகிறது வேணால் சொல்லலாம் கைஸ். மற்றபடி இவனுக்கு வேறு புது விதமான எந்த ஒரு எபிலிட்டியும் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட 11 சீட் இருக்குது. அதாவது ட்ரைவ் பண்ணுற சீட்லையும் சேர்த்து நீங்கள் எல்லா சீட்லேயும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது சிங்கிள் பிளேயரில் சோலோ பிளேயர்லையும் சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் பார்க்கு மேலே அந்த சேரோட சிம்பிள் கிடை பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு சீட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இருக்கிற டிரைவர் சீட்டை தவிர மற்ற எல்லா சீட்லேயும் நம்மளால் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மல்டிப்ளேயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸியாக மற்ற ட்ரைபில் இருக்கிறவங்களை கில் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற ட்ரைப் கிட்டே இருக்கிற அனிமல்ஸை கில் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு ஃபன் டோர்னமெண்ட் பண்ணால் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் சர்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபன் டோர்னமெண்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சர்வர் ப்ளே பண்ணும்போது இந்த டோர்னமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் டிப்ளோடாக்கஸ் நான் எப்படி டேம் பண்ணேன், அவனுக்கு ரெண்டு விதமான டேமிங் இருக்குது, அந்த ரெண்டு விதமான டேமிங் நான் எப்படி பண்ணியிருக்கேன், அண்ட் இவனுக்கான சேடல் என்ன, இவனுக்கான கிபிள் என்ன, அண்ட் இவனுக்கான எபிலிட்டிஸ் என்னன்னு கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் அடுத்த டார்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ.